ஹாய் யூஎஸ் திசைகள் நான்கு சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வர இருக்கிறோம். ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கும் டிகிரி பண்ணிகிட்ருக்க மாணவர்களுக்கும் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, ரவுண்ட் ஒன் அண்ட் ரவுண்ட் டூ வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அப்புறம் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸில் வந்து என்ன மாதிரி சீட்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிருக்கு, எந்த மாதிரி காலேஜஸ் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்க போகிறோம். மேற்கொண்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா 646 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் வந்து 411 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அழகப்பச்செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா 349 பேரும், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி 329, தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 168 பேர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் 159 பேர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் 90 பேர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி 75 பேர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் 47 பேர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடிநாயக்கனூர் 45 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கிண்டி கேம்பஸ் பார்த்திங்கன்னா 1191 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. எம்ஐடி கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் 844 பேர், திருச்சிராப்பள்ளி கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் 571 பேர், அப்புறம் ஏசிடி கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் 489 பேர், அப்புறம் அண்ணன் ஸ்ரீ ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் புது காலேஜ் அது வந்து பார்த்திங்கன்னா 195 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் காஞ்சிபுரம் வந்து 109 பேர், அப்புறம் நாகர்கோவில் கேம்பஸ் வந்து 82 பேர், திருநெல்வேலி ரீஜனல் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் 52 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, இதுவும் ஒரு புது காலேஜு. அப்புறம் விழுப்புரம் கேம்பஸ் வந்து 49 பேர், அண்ணன் ஸ்ரீ ரீஜனல் கேம்பஸ் மதுரை 36 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, இதுவும் வந்து இந்த வாட்டி வந்திருக்க ஒரு புது காலேஜ். அப்புறம் யூனிவர்சிட்டி விஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி வந்து 29 பேர், அப்புறம் திண்டிவனம் கேம்பஸ் 24, பன்ரூட்டி 22, ஆரணி 14, திண்டுக்கல் 13 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, பட்டுக்கோட்டை 9 பேரும், ராமநாதபுரம் 7 பேரும், அரியலூர் 6 பேரும், திருக்கோவிலை 2 பேரும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எய்டட் காலேஜஸ் பார்க்கலாம். அதில் வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 884 பேர், தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 524, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 536, சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்டில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 96 பேர், அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து 36 பேர், சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிஎஸ்ஐஆர் காரைக்குடி வந்து 34 பேர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி 23 பேர். ஸோ இந்த கவுண்ட் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஒன் அண்ட் ரவுண்ட் டூ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண கவுண்ட்டு. ஸோ அதனால் வந்து இந்த இதில் வந்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி பண்ணியிருக்கோம், ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து யார் எந்த காலேஜில் வந்து மேக்ஸிமமாக இருக்கு, இந்த காலேஜில் வந்து இன்னும் சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் காலேஜஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அங்கே வேக்கண்ட்டாக இருக்க காலேஜுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அந்த காலேஜில் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரவுண்ட் 3 அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.